வேடிக்கை பார்ப்பவன் பகுதி ஒன்று. இந்தி தணிந்தது காடு. ஒரு மிகப்பெரிய பொருட்காட்சிய சாலையாக இந்த பிரபஞ்சத்தையும் அதை வேடிக்கை பார்த்தபடி வழி தப்பிய சிறுவனாக தன்னையும் இவன் அடிக்கடி கற்பனை செய்து கொள்வான். இவன் எதை வேடிக்கை பார்க்க வந்திருக்கிறான்? சின்னஞ்சிறு இந்த கண்களைக் கொண்டு இதைத்தான் முழுமையாக பார்த்துவிட முடியும்? பார்வை என்பது கண் சார்ந்தது மட்டுமா என்ன? ஜன்னல் கம்பிகள் வழியாக வேடிக்கை பார்க்கும் சிறுவனுக்கு பிரம்மாண்டம் ஒரே பார்வையில் வசப்படுமா? மலையின் அழகை அளந்துவிட துடிக்கும் சிட்டுக்குருவியின் சிறகுகள் தானோ இவன்? உறக்கம் தொலைந்த அகாலங்களில் இவன் மொட்டை மாடிக்கு வந்து நட்சத்திரங்களை வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பான். இவனுக்கு அதன் மொழி தெரியாது. இருந்தாலும் பேசிக்கொண்டிருப்பார்கள். தோட்டத்தில் முளைத்த புல்லை, புள்ளி நுனியில் தேங்கும் பனித்துளியை, பனித்துளியில் பிரதிபலிக்கும் பரந்த மேகங்களை வேடிக்கை பார்த்தபடி வாழ்ந்து கொண்டிருப்பவன் இவன். இயற்கையை மட்டுமா? இவனையே இவன் தள்ளி நின்றுதான் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறான். இவனுக்கு கதைகள் என்றால் ரொம்ப பிடிக்கும். கருவில் இருந்தபோதே கதை கட்டு வளர்ந்தவன். சந்தனமாக மேடிட்டிருந்த தன் வயிற்றை தழுவியபடி இவன் அம்மா இவனுக்கு கதைகள் சொல்வாள். கர்ப்ப கிரகத்தில் ஒரு கழுத்து சுருண்டபடி மொழிகள் ஏதுமற்ற அந்த அமானுசியருட்டின் கதகதிப்பில் தொப்புள் கொடி வழியாக அந்த கதைகள் இவனுக்கு விரியும். ஒரு நாள் இவன் அம்மா இவனுக்கு ஒரு கதை சொன்னாள். உலகம் பிறந்த கதை. பிரபஞ்சம் பெரிதாக வெடித்து ஒரு நெருப்பு பந்து உலகமாக விழுந்ததாம். விழுந்தது, எரிந்ததாம், பின்பு அணைந்ததாம். அப்புறம்தான் உயிர்கள் பிறந்ததாம். இவன் தொப்புள் கொடியை இறுக பற்றி கொண்டான். இந்த உலகம் எனும் நெருப்பு பந்துக்குள்ளா நான் பிறக்கப் போகிறேன்? பிரசவத்துக்கு மருத்துவர்கள் சொன்ன தேதி தள்ளிப்போன பின்னும் இவன் வெளியே வராமல் உள்ளிருப்பு போராட்டம் தொடங்கினான். மீண்டும் அம்மா ஒரு கதை சொன்னாள். சொல்லும் போதே அவளுக்கு மூச்சு திணறி கொண்டிருந்தது. என்ன சத்தம் இது என்று இவன் மொழியில் கேட்டான். மூச்சு திணறுகிறது, நாம் உயிர் வாழ காற்று அவசியம் என்றாள். காற்று என்றால் என்ன என்றான். இந்த உலகத்தில் நெருப்பைப் போலவே காற்றும் ஒன்று, அதுதான் நம் உயிர் வாழ்வின் சுவாசம் என்று அம்மா சொல்ல, இவன் உள்ளிருப்பு போராட்டத்தை நிறுத்தி தன் தாய்க்கு சுவாசம் அளித்தான். அப்போதும் எல்லா குழந்தைகளையும் போலவே தலைவலியாக வெளியே வராமல் தன் இருகால்களை நீட்டி இந்த பூமியை வெட்டி உதைத்தான். நெருப்பும் காற்றும் நிலவும் இவனுக்கு அறிமுகமான தனிக்கதை. இவன் அம்மா இவன் பெண்ணாக பிறப்பான் என்று நினைத்தாள். பிறந்திருந்தால் இவள் இன்னமும் சந்தோஷப்பட்டிருப்பான். ஆணாக பிறந்து பெண் பிள்ளைகள் இல்லாத வீட்டில் சுருட்டை முடியுடன் பிறந்த ஆண் குழந்தைகள் ரிப்பன் கட்டி பூக்கள் சூட்டி அலங்கரித்து அழகு பார்ப்பார்கள். அப்படித்தான் இவன் அம்மாவும். இவனை அலங்கரித்தாள். தன் தலையில் கட்டப்பட்டிருந்த அந்த சிவப்பு ரிப்பனை கண்ணாடியில் பார்த்து ரசித்துவிட்டு நகர்வளத்தை தொடங்கினான். நகர்வளம் என்றால் நீங்கள் நினைக்கும் நகரத்தை சுற்றி வரும் வளம் அல்ல. இது ஏன் என்றால் இவன் வசித்தது ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் குட்டைகள் ஏரிகள் என்று தண்ணீர் தன் வெவ்வேறு வடிவங்களில் வாழ்ந்து கொண்டிருந்தது. அருகில் இருந்த குட்டையின் நீருடன் அதிகமாக விரும்பி இவன் அதனுடன் உரையாடத் தொடங்கினான். இன்னும் ஆழமாக பேசலாமே என்றது அது. இவன் உள்ளே இறங்கினான். பிள்ளையை காணோமே இவன் அம்மா தேட, உறவுகள் தேட ஊரும் தேடியது. ஏதோ ஒரு உள்ளுணர்வில் வீட்டுக்கு அருகில் இருந்த குட்டையை தேடி வந்த இவன் அம்மா தண்ணீரில் சிவப்பு ரிப்பன் மிதப்பதை பார்த்து உள்ளே குதித்து இவனை வெளியே தூக்கினாள். வயிற்றை அமுக்கி குடித்த நீரையெல்லாம் வெளியே துப்ப வைத்த போது இவன் ஆகாயத்தையே பார்த்து கொண்டிருந்தான். வானத்தில் அசைந்தபடியே ஒரு மேகம் சொன்னது, என் செல்லமே, பஞ்சபூதங்கள் உனக்காக படைக்கப்பட்டிருக்கின்றன. நீ செய்ய வேண்டிய வேலைகள் நிறைய இருக்கின்றன. அவ்வளவு சீக்கிரமாக சாக மாட்டாய். இவனுக்கு நன்றாக ஞாபகம் இருக்கிறது. அன்று காலை இவன் அம்மா இவனை எழுப்பினாள், பல் தேய்த்து விட்டாள், குளிப்பாட்டினாள், உணவூட்டினாள். இவனை பள்ளிக்கு அழைத்து செல்லும் மாட்டு வண்டியில் ஏற்றி அமர வைத்து கையாட்டினாள். மதிய உணவு இடைவெளியில் இவனுக்கு பிடிக்காத கீரை சாதத்தை திறந்து பார்த்த பசியோடு அந்த டிஃபன் பாக்ஸை இவன் மூடிய நேரத்தில் செத்தும் போனாள். உங்க அம்மா செத்துட்டாங்க, உன்னை கூட்டிட்டு போக ஆள் வந்திருக்கு. ஸ்கூல் ஆயா வந்து சொன்னபோது இவனுக்கு சந்தோஷமாக இருந்தது. மெட்ஸ் ஹோம்ஒர்க்கை இவன் செய்யவில்லை. அடுத்த பீரியட்டின் அடியில் இருந்து இவன் தப்பித்துக் கொண்டதாக நினைத்தான். இவனை விட்டு தள்ளி நின்று இவன் வாழ்க்கை இவனை வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பதை இவன் அறியவில்லை. வீட்டை நெருங்குகையில் இவன் பாலிய சிநேகிதன் இவரிடம் ஓடி வந்து, உங்க வீட்டில் பாம்பு பூந்துருச்சு, அதான் கூட்டமாயிருக்கு என்று சொல்ல, இல்லடா, அவங்க அம்மா செத்துட்டாங்க, அதான் எல்லாரும் வந்திருக்காங்க என்று இன்னொரு நண்பன் சொல்ல, பாம்பையும் மரணத்தையும் நினைத்து இவன் குழம்பி நின்றான். ஏன் என்று புரியாமல் எல்லோருடனும் அழுது முடித்து சாவுக்கு வந்திருந்த சொந்தக்கார குழந்தைகளுடன் இவனும் விளையாடி கொண்டிருந்தான். ஆற்றங்கரை மணலை சேர்த்து அந்த பிஞ்சு கைவர்கள் வடித்த கோபுரம் அழகாக இருந்தது. ஒரே ஒரு குறை, அதை வண்ணங்களால் அலங்கரிக்க வேண்டும். சட்டென்று இவனுக்கு ஒரு யோசனை தோன்றியது.
இவன் தந்தை ஒரு ஆசிரியர், பிள்ளை குழந்தைகளுக்கு இலவசமாக வகுப்படுப்பார். அதனால் இவன் வீட்டின் கலர் கலராக சாக்ஸ் பீஸ்கள் இருக்கும். வேகமாக வீட்டுக்கு ஓடினான். பலகையில் இறந்து கிடந்த அம்மாவையும் அழுது கொண்டிருந்த உறவினர்களையும் தாண்டி அம்மா சீதனமாகிக் கொண்டு வந்த தேக்கு மர பீரவை திறந்து வண்ண வண்ண சாக்ஸ் பீஸ்களை கால்பட்டையில் நிரப்பிக் கொண்டு ஆற்றங்கரை அடைந்தான். இப்போது கோபுரம் முழுமை பெற்றுவிட்டது. அதன் அழகை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கையில் யாரோ ஒரு உறவினர் இவரை தேடி வந்து அழைக்க இவன் தலை மொட்டையடிக்கப்பட்டு எங்கேயோ கூட்டுச் செல்லப்பட்டான். அது சுடுகாடு என்றும், இன்று அவன் தீ வைத்தது இவன் தாயின் தலை மீது என்றும் இவன் அறிந்தானில்லை. அதன் பிறகு பல நாட்கள் தன் பாலிய வயது தோழர்களிடம் இவன் பெருமையாக சொல்லிக் கொள்வான், எங்கம்மா தலையில் நான் தான் நெருப்பு வச்சேன், எப்படி எரிஞ்சிச்சு தெரியுமா? இப்போது யோசித்து பார்க்கையில் இவனுக்கு ஒன்று புரிகிறது, நெருப்பு என்றால் நெருப்பு மட்டுமல்ல, நெருப்புக்குள்ளும் நீர் இருக்கிறது, அந்த நீர் கண்ணீர். நான் முத்துக்குமார். லைக் திஸ் வீடியோ, லைக், ஷேர், டோன்ட் ஃபர்கெட் சப்ஸ்கிரைப், பிரஸ் த பெல் ஐகான்.